இளவரசி இந்துவின் அதிசய சாகசங்கள்னு புத்தகம் வரப்போகுது. இது என்ன ராஜகுமாரி இந்துமதி வரா? அதுவும் தனியா? இந்த சந்தர்ப்பத்தை நான் அழுவ விடவே போறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டிக்கிட்டியா? நான் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லை. சாப்பாடுக்காக தான் நான் இப்படி எல்லாம் திருட வேண்டியதாயிடுச்சு. வா, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் ராஜகுமாரியா மாறணும், ராஜகுமாரி காக்காவா மாறணும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ என் மந்திரத்தை கலைக்கலனா நீ நிரந்தரமாவே காக்காவா இருந்துருவ. வாய மூடு, நான் தூங்கணும். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்துட்டேன் நண்பா. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? அப்படின்னா இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. உன்னை நாங்க சிறையில அடைக்க போறோம், கிளம்பு. இத பாரு பீம், இந்த பம்பரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்துது. உன் பம்பரம் ரொம்ப சூப்பரா இருக்கு ராஜு. இங்க என்ன நடக்குது? பீமே, பீமே, கொஞ்சம் அங்க பாரு. கெட்ட சூனியக்காரி நம்ம ஊரை தாக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சோலக்காட்டு பொம்மையுடைய சேனையே இருக்கு. அங்கேயே நில்லு. இந்த முறை உன்னால என்னை தடுத்து நிறுத்த முடியாது. போங்க, போய் அவனை அழிச்சிடுங்க.
இத பாரு பீம், கெட்ட சக்திய நல்ல சக்தியால தான் அழிக்க முடியும். அப்படி அழிச்சிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த கதையால அதுங்களை அழிச்சிடு, அதுங்க மறுபடியும் உன்னை தாக்க வராது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீ கொண்டு வந்த சேனைய நான் அழிச்சிட்டேன். இப்ப உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் எட்டி பார்த்தேன் தூரத்துல, எனக்கு இந்த மாமரம் கண்ணில் பட்டுது. இது அதிசய மரம் தான். நான் ஒரு மந்திர மரம், என் மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுங்க, உங்க ஆசை நிறைவேறிடும். வாங்க சாப்பிடுங்க. என் ஆசைய சொல்லட்டுமா? நான் காத்த மாதிரி வேகமா பறக்கணும். நான் குட்டி பறவைகள் மாதிரி பறக்க ஆசைப்படுறேன். உலகத்துல இருக்கிற பலசாலிய விட நான் 10 மடங்கு அதிக பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேத்துங்க. எங்களுக்கு இனிமையா ஒரு பாட்டு பாடத்தான் ஆசை. உண்மையிலேயே இது ஆச்சரியமா இருக்கு. வாங்க பழம் சாப்பிடுவோம். அட என்ன நடக்குதுங்க? அது என் வீடு, இங்க இருந்து போயிடு. வாய மூடு, அது என்னோட வீடுதான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கல. என்னது, நான் தானே அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டோலக்பூர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் அந்த சோனியக்காரி இந்த மரத்தையே உருவாக்கி இருக்கா. இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு பீம். யாரெல்லாம் பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க ஆசையெல்லாம் முதல்ல நிறைய. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோது முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரதா? அவ கையில இருந்து அந்த மந்திர தடிய பிடுங்கி ஆகணும். ஆனா எப்படி? எல்லாமே வித்தியாசமா நடக்குது இல்ல? அதுவும் எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க. அந்த சூனியக்காரி கிட்ட போய் அந்த தடிய பிடுங்கி ஆகணும். இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. இப்ப நீயும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டே இப்ப உன்னோட சக்தியையும் நீ மொத்தமா இழந்துட்ட. வீரர்களே, பாத்தீங்களா? பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? உன்னுடைய நாட்டை நான் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்க போறேன்னு பாரு பீம். நான் தான் இந்த நாட்டோட ராணி, மகாராணி. இஷ்டப்படிதான் நடந்துப்ப. அது நடக்காது பீம். ஒரு விஷயத்த நீ மறக்கற, உன்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. வீரர்களே, என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போற. நன்றி ராஜு. யாரங்க இந்த சூனியக்காரியை இருட்டறையில அடையுங்க.